வணக்கம் நேர்களே, இந்த நாளிலும் காணொலியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக ஸ்ரீலங்காவின் நாளாந்த நாட்டு நடப்புகளை இந்த தொகுப்பில் மிக தெளிவான முறையில் தந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பயணத்தடை தொடர்பில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய நாளிலும் ராணுவ தளபதி சவேந்திர சில்வா இந்த பயணத்தடை தொடர்பில் முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக நாட்டில் மீண்டும் பயண கட்டுப்பாடுகளை விதிக்கும் திட்டம் எதுவும் இல்லை என தடுப்பு சேரனின் பிரதானியும் ராணுவ தளபதியுமான சவேந்திர சில்வா தெரிவித்திருக்கிறார். ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கோவிட் வைரஸ் பரவல் காரணமாக பயணங்களை கட்டுப்படுத்துவீர்களா என ஊடகவியலாளர் ஒரு வெளிப்பி கேள்விக்கு பதிலளிக்கும் பொழுதுதான் ராணுவ தளபதி இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். நாட்டில் கோவிட் வைரஸ் தொற்று பரவிய நிலையில் அனைத்து மக்களும் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை கடைபிடித்து பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் ராணுவ தளபதி இதன்போது தெரிவித்திருக்கிறார். ஆகவே மக்கள் உடன் அச்சமுள்ள தேவையில்லை. தற்போது நாட்டின் நடைமுறைகளுக்கு ஏற்றவாறு இந்த பயணத்தடையானது அமல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று இலங்கை முழுவதும் ஆயுதம் ஏந்திய படையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கோட்டாபய ராஜபக்சே சிறப்பு உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார். பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக நாடு முழுவதும் ஆயுதம் தாங்கிய படையினரை கடமையில் ஈடுபடுத்த விசேட கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விசேட உத்தரவினை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே இன்றைய நாளில் பிறப்பித்திருக்கிறார். குறித்த விசேட கட்டளை தொடர்பில் பிரதி சபாநாயகர் ரஞ்சித் சியாமலாபுட்டிய இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் அறிவித்திருக்கிறார். மேலும் 40th அதிகார சபையான பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் 12th உறுப்புறையில் தனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்திற்கு அமைவாகவே ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்து நாடு பூராகவும் இராணுவத்தினரை குவித்திருக்கிறார் என்றும் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதேபோன்று தீர்வு கிடைக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சுகாதார தொழிற்சங்கங்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த 2nd கோவிட் அலை ஏற்படுவதற்கு முன்னரான காலப்பகுதியில் ஆசிரியர் தொழிற்சங்கம் ஒரு பக்கம் போராட்டம், மருத்துவ தொழிற்சங்கம் ஒரு பக்கம் போராட்டம், அதேபோன்று தமிழ் மக்கள் தீர்வு கிடைக்கும் வரை போராட்டம் என்று பல்வேறுபட்ட சுழற்சி முறையிலான போராட்டங்கள் தாயகத்திலும் சரி ஸ்ரீலங்கா பூராகவும் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருந்தாலும் அண்மை காலங்களாக இந்த போராட்டங்களை நாங்கள் காண முடியாமல் இருந்தது. மீண்டும் போராட்டங்கள் தலை தூக்கியிருக்கின்றன. ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் இந்திய மீனவர்களுக்கு எதிரான போராட்டங்கள் அண்மையில் மிக அதாவது நாடளாவிய ரீதியில் மிக மும்முரமான முறையில் மீனவர்களால் முன்னெடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது இந்த சுகாதார தொழிற்சங்கங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றன. இந்த தொழிற்சங்கங்கள் ஏன் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்றன என்பது தொடர்பில் நாங்கள் தொடர்ச்சியாக பரப்பமாக இருந்தால் எமது கோரிக்கைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வரை பணி பகிஷ்கரிப்பு போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்பதை தமது தவிர தமக்கு வேறு மாற்று வழி இல்லை என சுகாதார தொழிற்சங்க சம்மேளனத்தின் இணை அமைப்பாளர் சமன் ரத்னபிரியா தெரிவித்திருக்கின்றார். தாதியர் உதவி வைத்திய சேவையாளர்கள் உட்பட 17 தொழிற்சங்கங்கள் நேற்று முன்னெடுத்த பணி பகிஷ்கரிப்பு போராட்டம் தொடர்பாக குறிப்பிடுகையிலேயே இந்த விடயம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் எமது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு சுகாதார அமைச்சரோ சுகாதார அமைச்சோ தயாராக இல்லை, ஆனால் இவர்கள் வேறு பிரச்சனைகளை உருவாக்கி தொழிற்சங்க போராட்டங்களுக்கு தடைகளை ஏற்படுத்த முயற்சிக்கின்றனர். சுகாதார ஊழியர்களின் 7 கோரிக்கைகளில் 4 கோரிக்கைகளை அரசாங்கம் நிறைவேற்றியிருப்பதாக முருத்தட்டுவே ஆனந்தர் தெரிவித்து வரும் கருத்தில் எந்த உண்மையும் இல்லை என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த தொழிற்சங்க போராட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும். நேற்று முன்தினம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டத்தினால் பல்வேறுபட்ட வைத்தியசாலைகளில் கூட பல நோயாளர்களும் பாதிக்கப்பட்டிருந்ததை எங்களுடைய செய்திக்குறிப்புகள் வாயிலாக உங்களுக்கு நாங்கள் தந்திருந்தோம். அதேபோன்று இந்த பெட்ரோல் மற்றும் சீமெண்ணெய் தொடர்பில் அரசாங்கம் முக்கியமான தகவலையும் வெளியிட்டிருக்கிறார்கள். எரிபொருள் விலை அதிகரிப்பதற்கு லங்கா IOIC நிறுவனம் எடுத்த தீர்மானத்துடன் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனமும் தீர்மானம் எடுக்க வேண்டும் என அமைச்சரவை பேச்சாளரும் ஊடகத்துறை அமைச்சருமான டலஸ் அழகப்பெருமை தெரிவித்திருக்கிறார். இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதுதான் இந்த விடயத்தினை தெரிவித்திருக்கிறார். எவ்வாறாயினும் எரிபொருள் விலை அதிகரிப்பு தொடர்பில் அரசாங்கத்திலோ அல்லது அமைச்சரவையிலோ இதுவரையில் எந்த கலந்துரையாடலும் இடம்பெறவில்லை. பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை அதிகரிப்பதற்கு IOIC நிறுவனம் எடுத்த அண்மையில் நடவடிக்கை எடுத்தது. எனினும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் விலையை அதிகரிப்பது தொடர்பில் இதுவரை எந்த தீர்மானமும் எடுக்கவில்லை என தெரிவித்திருக்கிறார். அதேபோன்று நாட்டில் தடுப்பூசி ஏற்றாதோருக்கு மிக மிக ஆபத்தான நாளாக நெருங்கி வருகிறது அண்மைய நாட்கள் என்று சொன்னால் நாட்டின் பொது வழிகளுக்கு இந்த தடுப்பூசி ஏற்றாதவர்கள் பயணிக்க முடியாத நிலைமை ஏற்பட போகிறது. அவ்வாறு பயணித்தால் சட்டத்தின் முன் அவர்கள் நிறுத்தப்படுவார்கள் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு இந்த சட்டங்கள் எல்லாம் ஏற்றப்படுகின்ற பொழுது நாட்டில் இதுவரையான காலப்பகுதியில் எத்தனை பேர் தடுப்பூசி ஏற்றாமல் இருக்கின்றார்கள் என்கின்ற விவரத்தை தொடர்ச்சியாக பார்ப்போம். நாட்டில் 20 வயதுக்கு மேற்பட்ட 11,70,000 பேர் இதுவரை எந்த ஒரு கோவிட் தடுப்பூசியையும் பெற்றுக் கொள்ளவில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தகவலை உள்நாட்டு அலுவலர்கள் ராஜாங்க அமைச்சின் செயலாளர் HHM சித்ரானந்த் தெரிவித்திருக்கின்றார். அதன்படி 20 தொடக்கம் 29 வயதுக்கு இடைப்பட்டவர்களில் 719,000 பேர் இதுவரை எந்த ஒரு கோவிட் தடுப்பூசியையும் பெற்றுக்கொள்ளவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று 30 தொடக்கம் 60 வயதுக்கு இடைப்பட்டவர்களில் 386,408 பேர் இதுவரை தடுப்பூசி எதையும் பெற்றுக்கொள்ள இல்லை என்றும் தெரிய வந்திருக்கிறது. ஆகவே இந்த 11,00,000 பேருக்கு தான் இருவரப்போகின்ற நாட்களில் ஸ்ரீலங்காவில் நடமாடுவதே ஒரு கேள்விக்குறியான நிலையாக இருக்க போகிறது. அதாவது கோவிட்
முதலாவது டோஸ் இரண்டாவது டோஸ் ஏற்றினால் கூட பரவாயில்லை மூன்று டோஸினையும் ஏற்றியவர்தான் நாட்டின் பொது வழியில் நடமாட முடியும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பிலான வர்த்தமானிகளும் இனி வரக்கூடிய நாட்களில் வரப்போகணும் ஆகவே தடுப்பூசி ஏற்றாதவர்கள் இது தொடர்பில் அதிக அக்கறையுடன் செயல்பட்டுக் கொள்ள வேண்டும் என்கிற விடயத்தை கூறி நானும் காணொலியில் இருந்து விரைவில் செல்லப் போகிறேன் இதுவரை திரைக்கு பின்னால் இணைந்திருந்த பிரவீனர்களுக்கும் படத்தொகுப்பாளருக்கும் சந்தோஷமான நன்றிகளையும் வாழ்த்துகளையும் கூறி விடைபெறும் நான் எம் என் சாது தொடர்ந்தும் உலக தமிழர்களின் உண்மை குரலான T20 தமிழருடன் இணைந்திருங்கள் வணக்கம்